நமது தமிழ் சினிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிங்க, செய்திகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். தமிழகத்தில் குழந்தையை கொண்டு தற்கொலை செய்து கொண்ட தாய் தற்கொலை செய்து கொள்வதற்கு முன் டைரியில் எழுதி வைத்திருந்த வார்த்தைகள் கண்ணீரை வரவைத்துள்ளது. சென்னை சேத்துப்பட்டை சேர்ந்தவர் கீதா, வயது 25. இவருக்கு 35 வயதான ஸ்ரீதர் என்ற கணவரும் ரோஹித் என்ற 2 வயது மகனும் இருந்தான். கீதா திருக்கோவிலில் உள்ள கால் சென்டரில் வேலை செய்து வந்த நிலையில் அவரது கணவர் ஸ்ரீதர் கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் குடும்ப பிரச்சினை காரணமாக திருவண்ணாமலையில் உள்ள தனது தாய் வீட்டில் தீக்கொழுத்து தற்கொலை செய்து கொண்டார். கணவர் இறந்த துக்கத்தில் இருந்த கீதா சேத்துப்பட்டில் உள்ள தனது தாய் தந்தையுடன் வசித்து வந்தார். மிகவும் மன உளைச்சலுடன் காணப்பட்ட அவர் தொடர்ந்து வேலைக்கு சென்று வந்தார். இந்நிலையில் திடீரென்று கடந்த 4 தேதி காலை கீதா துப்பட்டாவில் தொங்கிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார். அதற்கு முன் தனது 2 வயது மகன் ரோஹித்தை விஷ ஊசி மூலம் கொன்றுவிட்டு இடது கை மணிக்கட்டில் கத்தியால் கீறி கொண்டு தானும் துப்பட்டாவில் தொங்கிக் கொண்டார். இதை கண்ட உறவினர்கள் இருவரையும் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்தனர். ஆனால் ரோஹித் போகும் வழியிலே இறந்துவிட்டான். தொடர்ந்து 2 நாட்கள் சிகிச்சை பெற்று வந்த கீதாவுக்கு நினைவு திரும்பாமல் இருந்த நிலையில் தற்போது சிகிச்சை பலனின்றி இறந்துவிட்டார். இதையடுத்து தற்கொலை செய்வதற்கு முன் கீதா தன்னுடைய டைரியில் தனது மகனை யாரும் கவனிக்கவில்லை எனவும், அதனால் தனக்கு வாழ பிடிக்கவில்லை எனவும், தான் சாகப்போவதாகவும், தன்னுடைய சாவுக்கு யாரும் காரணம் இல்லை என்றும் கண்ணீருடன் எழுதி வைத்துள்ளார். கணவரை இழந்து தனிமையில் விடப்பட்ட கீதா குழந்தை மேல் உள்ள பாசத்தில் தற்கொலை முடிவை தேடியதோடு அவர்கள் உறவினர்கள் மற்றும் அப்பகுதியில் உள்ளவர்களிடையே மிகுந்த சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் இதுபோல செய்திகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.